ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொக்கேல ரோஸ் எடுத்து கொடுத்து எனக்கு லவ்யூன்னு ப்ரப்போஸ் பண்ண, இவர் என்ன பண்ணாரு, பிடிச்சி அவனை அடிச்சு அப்ப நாங்க என்ன புடுங்கிறது இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி, அப்பதான் முத முத வெறித்தனத்தோட அந்த சண்டையோட சேர்ந்துதான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதோட அவரு எங்களுக்குள்ள நாங்கள் அதிகமாக கவிதைகளை பரிமாறிக்கிட்டது வந்து சிறையில் தான். அதாவது எங்களுக்கு சிறையில் வந்து எப்படின்னா பார்க்கறது கிடையாது, மனுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து இப்போ இவங்களும் ஜெயிலில் இருக்காங்க, நானும் இருக்கேன், உள் மனுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. பார்த்தா தான் என்னாச்சுக்கா இப்படிலாம் எழுதி வச்சிருக்க, உன்னே ரொம்ப நல்லவே நினைச்சேன். என் அன்பு மலரே அள்ளி ராணியே, ஊர்பனகையின் தங்கையே, சூப்பர் சுப்புராணியே, சூப்பர் ஸ்டாரின் தங்கச்சி சூர்யாவே, உன் அன்பு மறவாத மாறாத அரவிந்த் சாமியின் அண்ணன் மகன் ஆனழகன் சிக்கா எழுதும் கடிதம் அல்ல இது, காவியம். ரெண்டு சைடுமே வந்து என்ன வந்து நாங்கள் டைவர்ஸ் வாங்கலை. சரி, இவங்க வீட்டுக்காரருக்கும் இவங்க டைவர்ஸ் இன்னும் கொடுக்கல, நானும் கொடுக்கல. அதனால வந்து நாங்கள் தாலி கட்டினாலுமே அது சட்டப்படி வந்து முறையான ஒரு திருமணமாக இருக்காதுல்ல. இவர் இப்ப அடிக்கடி பாடுற வந்து நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இந்த அழகான கப்பலில் வந்து நம்ம வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லையும் இருக்கக்கூடியவங்க, எப்பவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க. நிறைய விஷயங்கள் பேசினோம், இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக நிறைய ஒப்பீனியன் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டு பேர் சேர்ந்திருந்தா என்னெல்லாம் பேசுறாங்க, இவங்களுக்குள்ள இருக்க அந்த காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கோம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை கேட்கற, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்பவுமே சோசியல் மீடியாவை கைக்குள்ளாரே வச்சிருக்கீங்களா, அது எப்படி உங்களால முடியுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா ஸ்டார்ட் பண்ணிருங்க. நானு உங்களோட இந்த காதல் எத்தனை வருஷமான காதல்? என்ன அதுக்கு வந்து இவங்க வந்திருந்தாங்க முத முத, அந்த இடத்துல பார்த்த இடத்துல வந்து ரெண்டு பேருக்குமே வந்து லவ் ஃபீவர் வந்துருச்சு. காதல் காய்ச்சல், காதல் காய்ச்சல். அந்த காய்ச்சல் இன்னும் குணமாலையா உங்களுக்கு? இன்னும் ஆகல, நான் இன்னும் கோமால இருந்து வெளியே வரவே இல்லை. அப்படியா? ஆமா, சூர்யா கோமா, எனக்கு அட்டாக் ஆயிருக்கு, அதுல இருந்து நான் வரல. ஒரு மெசேஜ்லயா இருக்கட்டும், நான் உன்னை காதலிக்கிறேன், இல்ல உன் வாழ்க்கை துணையா நான் இருக்க போறேன், அந்த ஒரு விஷயத்த யாரு நான் சொன்னது? நான் சொன்னாதான் அது நல்லா இருக்கும். சரி, அதாவது வந்து என்னோட தீவிரமான ஃபேன் ஒருத்தர், அவர் பேர் சொல்லக்கூடாது அது தப்பு, அவர் வந்து என்னை லவ் மொத்த மொத்த பார்க்க வரேன்னு சொல்லிட்டு கையில பொக்கையோட வர்றாரு. அப்ப வந்து நாங்க ஒரு ஆடிஷனுக்காக ஹோட்டல் ரூம் போட்டுருக்கோம், இவர் என் கூட இருக்காரு. அப்ப அந்த நபர் பொக்கையோட வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ண வர்றாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல? நாங்க இருக்க ஒரு ஒரே ரூம்ல. அவர் வர்றாரு, அவரை போய் இவர் தான் கூட்டிட்டு வர்றாரு, இந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் பா அப்படின்னா, சரி வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு. அப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாலே ஒரு பார்ட்டிங்கிற மாதிரி பார்ட்டி நடக்குது. அவருக்கு கொஞ்சம் போதை ஓவர் ஆகி போய் அந்த பொக்கையில ரோஸ் எடுத்து கொடுத்து எனக்கு லவ்யூன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். இவர் என்ன பண்ணாரு, பிடிச்சி அவனை அடிச்சு அப்ப நாங்க என்ன புடுங்கிறது இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி, அப்பதான் முத முதல் வெறித்தனத்தோட அந்த சண்டையோட சேர்ந்துதான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதோட அவரு போனவர் அவர் வாட்டுக்கு அவர் ஒதுங்கிட்டாரு. அந்த மாதிரி வந்ததுதான் எங்களோட லவ் மோதல்ல வந்ததுதான் இந்த காதல் அப்படின்றீங்க? ஆமா, மோதல் இவங்க கூட இல்ல, அவருடைய மேல மோதல். அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு ஃபேன், அவர் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவர் அவங்க உங்களை பார்க்கணும், உங்களுக்காக நினைவு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்தார். சரி, வந்தவர் அப்படியே கொஞ்சம் சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு ஒன்னு ரெண்டு பேரும் நான் சாப்பிட்டோம். உடனே வந்து அடுத்து என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களை சொன்னார்ல, நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆகி நானும் உள்ளுக்குள்ள லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால யார் வந்து காதலர் தினம் மாதிரிதான் இவங்க தபு
நான் அப்பாசு, அவர் விழித்து. சரி, இந்த மாதிரி யாருக்கு விட்டு கொடுக்கறது அப்படிங்கும் போது நீ பொதுவான ஆள்கிட்டே கேட்டுக்குருவான். வாங்க, நான் வந்து அவங்கள வந்து கடைசி வரைக்கும் கூடவே இருந்து கல்யாணம் பண்ணி பாத்துக்கிற மாதிரி நான் ஐடியால இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அவங்ககிட்டே கேட்போம் அப்படின்னு சொன்னா நான் தான் சொன்னேன் இவங்கள்ட்ட, நான் உன்னை லவ் பண்றேப்பா, அவரும் உன்னை லவ் பண்றாரா, நீ யாரா லவ் பண்றங்கிற முடிவை நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னவொன்ன இவங்களுக்கு அப்ப நான் நிறைய உதவிகள் செஞ்சேன். அப்ப வந்து சூசைட் பண்ற நிலைமைக்கு போயிட்டாங்க ஒரு பிரச்சனையில. அப்ப நான் தான் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து சேஃப்டி பண்ணி இவங்க லைஃபுக்கு வந்து ஒரு ஆதரவா இருக்கேன். இவங்களுக்கே தெரியும், சரி நம்மளுக்காக சிக்கா இருக்கிறாருன்னு சொல்லி. அவங்க ரெண்டு பக்கமும் இப்படி வச்சு பார்க்கும்போது நான் கொஞ்சம் உயர்ந்திருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நான் வந்து சிக்காவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. நான் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதோட அவரு அந்த நபர் வந்து அதுல இருந்து வெளியில போயிட்டாரு. இப்பயும் அவர் வந்து ஒருதலை காதல தந்தேன்னு சொல்லி ஒரு ஒருதலை காதலே இருக்கிறாப்ல, இன்னும் வெயிட் பண்றாரு, இன்னமும் இருக்கிறாரு. அது எனக்கும் தெரியும், இது யாருக்கிட்டயுமே சொல்லாத ஒரு பெரிய ஒரு ரகசியம், ரகசியத்தை யாருக்குமே தெரியாது. சூர்யாவுக்காக இன்னும் ஒருத்தர் வந்து ஒருதலை காதலோட வெயிட் பண்றாரு இருக்காரு. அந்த இருந்தாலும் இந்த காதல் வசனங்கள், படத்துல வர வசனங்கள், கவிதை மூலமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கா உங்களுக்குள்ளார, அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படுத்திருக்கீங்களா? எங்களுக்குள்ள நாங்க அதிகமா கவிதைகளை பரிமாறிக்கிட்டது வந்து சிறையில தான். அதாவது எங்களுக்கு சிறையில வந்து எப்படின்னா பாக்குறது கிடையாது, மனுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இப்ப இவங்களும் ஜெயில இருக்காங்க, நானும் இருக்கேன், உள் மனுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, ரெண்டு பேரும் சந்திச்சுக்கலாம். அந்த ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு டேட் இருக்கும், அந்த டேட்ல வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா 20 நிமிஷம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த அளவுடு இல்லை. ஆக்சுவலாக வந்து அஃபீஷியலாக, அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. இவங்களுக்கு ஆதார் கார்டில் வந்து சூர்யா ஒய்ஃபா பாலவநாயகம் சொல்லி இருக்கு, எனக்கு வந்து இவங்க பேர் இல்லை. அப்படிங்கும்போது நானும் வந்து லெட்ரு கொடுத்தேன், ஐயா நான் வந்து இந்த மாதிரி சூர்யாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உள்மனு கேட்டதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதோட எங்களுக்குள்ளே வந்து காதல் பரிமாற்றங்கள், ஒரு பேச்சுவார்த்தை, எப்பட்றீங்க, அதாவது ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்கோம், எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி விசாரிக்கணும்னா ஒன்றே ஒன்று தான், கடிதம், கடித போக்குவரத்துல வந்து நாங்க வந்து தொடர்புல இருந்துக்கலாம். அப்படிங்கும் போது லெட்டர் மூலியமா நாங்க வந்து கவிதைகளை வந்து நிறைய நாங்க பாஸ் பண்ணிருக்கோம். இவங்க நிறைய எனக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, நான் இவங்களுக்கு நிறைய லெட்டர் போட்டிருக்கேன். அந்த லெட்டர் எல்லாம் இருக்கும்ல நம்மள்ட்ட வச்சிருக்காங்க, அதுல ஒரு சில இதுல கவிதை இருங்க நானே கொண்டு வரேன். இவர் எனக்காக சிறைக்குள்ள இருந்தா அத்தனை லெட்டருமே இருக்குங்க. சரி, பக்கத்து பக்கத்துல இருந்து மாறி மாறி எழுதிக்கலாமாண்ணே? பக்கத்துல இல்ல, இவங்க பெண்கள் சிறை. சரி, அதான் இவங்க பர்த்டேக்கு போட்டது. போன வருஷம் ஜெயில வந்து உங்க பர்த்டேக்கு அங்க இருந்தாங்க. நீங்க அதே ஃப்ளோல படிச்சு கேட்டா டக்கு டக்குன்னு கண்ணாடி இந்த முன்னாடிதான் இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் சர்ச்சையான லெட்டரும் அதுல நிறைய இருக்கும். அதாவது ஜெயிலுங்கிறதே மறந்து எழுதிருப்பாரு, அதுல நிறைய சிறைக்குள்ள அழிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க அந்த ஒயிட் பேப்பர்ல. அப்படியா? அது எதுக்குன்னா சர்ச்சை பேச்சுன்னா இல்ல, சிறைக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்களை எழுதக்கூடாது. ஓ, இந்த காதல் உணர்ச்சிகளை தூண்டும் விதமாக எழுதக்கூடாது. உணர்ச்சிகளை தூண்டும் விதமான எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியா போறதை தவிர வேற வழி இல்ல. என்ன பண்ண, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடிச்சிருக்கீங்க புரிஞ்சுக்கோ, நிறைய இருக்கு அதுல. ஓகே, சரி விஷயத்துக்கு வரேன். ஓகே, டியூஷன் எடுக்க தேவையில்லை உனக்கு. என்ன, எனக்கு இது மட்டும் சொல்லுவேனே, சரியா அது சரி உனக்கு புரியாம போகும், நான் கோடு போட்டா நீ ரோடு போடுவ, உனக்கு டியூஷன் எடுக்க தேவையில்லை, ஏன்னா நீ ஒரு படிக்காத டீச்சர், பல்கலைக்கழகம், அறிவு குடோன். சரி விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி நல்லா அடிச்சு விட்டுருக்காங்க. அதுதான் நிறைய. அப்புறம் பட்ஜெட்ல விவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய் அதிகமா செலவாக கூடியிருந்த காமலட்டானே. ஓகே, இனி 100 மில்லி விவிடி கோல்டு வாங்க வேணாம். இதெல்லாம் தான் ஹெட் லூஸ்ல வரப்போகுதுக்கா, இதையெல்லாம் நினைச்சுதான் காய்ச்சல் வயிறு வலி எல்லாமே வருது. திரும்ப போட போறோம்னு எழுதிருக்கு. அதுதான் பாருங்களா, இதுவே அடிக்காம இவ்வளவு இருக்கே, இதுல எல்லாம் எழுதிருக்கீங்களே, இதை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா ஜெயிலரு? இல்ல அவங்க படிச்சாங்க, வேற யாராவது சாதாரண கைதி சொல்லி இருந்தாங்கன்னா புடிச்சு கூப்பிட்டு வச்சு லாடம் கட்டியிருப்பாங்க. நம்ம செலிபிரிட்டிங்கிறதுனால
ஏன் சிக்கா பேசாம இருக்க மாட்டீங்களா? மரியாதையா தான் பேசுவாங்க. எந்த ஒரு தப்பான அவங்க படிச்சு முன்னாடி படிப்பாங்களா? அவங்க படிச்சுதானுங்க சீல் வச்சு வருது. தணிக்கை செய்யப்பட்டதுன்னு போட்டிருக்க. ஊசி ஆனா உதவி சிறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க? அவங்க படிச்சுட்டு பார்த்தாதான் என்ன சிக்கா பொடிலாம் எழுதி வச்சிருக்க. இந்த கடிதம் இது சூப்பரா இருக்கு. இந்த நிறைய காமெடியா தான் இருக்கும். ஆமா இந்த ஒண்ணு மாத்திரம் படிக்கிறேன். சரி சரியா ஸ்டார்ட் பண்ணவா? இதுதான் காமெடியா? இதா பாத்துங்க, 27/5/2022 எப்ப போன வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப எழுதுனது. தணிக்கை செய்யப்பட்டது, சிறையில் உள்ளது. என் அன்பு மலரே அள்ளி ராணியே, சூர்பனகையின் தங்கையே, சூப்பர் சுப்புராணியே, சூப்பர் ஸ்டாரின் தங்கச்சி சூர்யாவே, உன் அன்பு மறவாத மாறாத அரவிந்த் சாமியின் அண்ணன் மகன் ஆனழகன் சிக்கா எழுதும் கடிதம் அல்ல இது, காவியம். நீ நலமா? நம் பிள்ளைகள் கோல்கேட் கோகுல், திடீர் திருப்பம் திலீபா நலமா, அபித குஜலாம்பால் அல்லிராணி அம்மா அமிர்தம்மா நலமா, உன் அண்ணன்களின் அருவா பாண்டி சரவணன் மற்றும் கரடிதாடி அண்ணன் நலமா, சிறப்பறவை சிக்கா சிறகடித்து பறக்கும் நாள் விரைவில் வரும் என எதிர்பார்ப்போடு கடிதத்தை படி. இது எப்ப எழுதுனா? குண்டாசு போறதுக்கு முன்னால. ஆமா அதுக்கப்புறம் தான் குண்டாஸ் ஆகி போச்சு. பின்னாடிதான் நீங்க எழுதிருக்கீங்க. 27/5 நம்ம போனது உள்ள எத்தனாவது மாசம்? ஆமா ஜனவரியில போனோம். உடஞ்சிரும்னு சொல்லி வக்கீல் உடஞ்சிரும் சொன்னதுக்கு அப்புறம் கடந்த தொடர்ந்து படி. கடந்த இரண்டு கடிதத்தையும் நீயும் உன் தோழிகளுக்கு படித்து நகைச்சுவையாக இருந்ததாக சொல்லி கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாய், மிக்க நன்றி. அது இந்த கடிதத்திலும் தொடரும். நீ ஊதாத புல்லாங்குழல், உனதளவு சூடாத பூவின் மடல், பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் போதும் பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றதே. தனிமையிலும் தனிமை, கொடுமையிலும் கொடுமை, இனிமை இல்லை வாழ்வில் எதற்கு இந்த இளமை, இதுவே இன்றைய உனது நிலைமை. உண்மைதானே என் செல்ல சூர்யாவே, என்னை நினைத்து கவலைப்படுவதாக கூறியிருந்தாய். ஆனால் திருப்பூர் கோர்ட்டு போகும்போது சரி அதை விடுங்க. போகும்போது மட்டும் மட்டன் பிரியாணி வாங்கி மொச்சுக்கு மொச்சுக்குன்னு நல்லா மாடு தவிடு தின்ன மாதிரி தின்றுக்க நீ. இந்த தகவல் திருப்பூர் தில்லைராஜன் மற்றும் டிடெக்டிவ் டேனியல் மூலம் ரகசியமாக தெரிய வந்தது. உனக்கு வயிற்றால போக வாழ்த்துக்கள். நீ பேதி எடுத்து படுத்த படுக்கையாகி கிடக்க பிடாரி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். உனக்கு அடுத்த வேலை கஞ்சி புளிச்ச கஞ்சி தான். இங்கே புருஷங்காரன் தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது உனக்கு மாத்திரம் மட்டன் பிரியாணி கேக்குதா? இருடி ஒன்னா கோல்கேட் கோகுநாதன் கிட்ட சொல்லி குளவெறியில அடிக்க சொல்றேன் பாரு. திடீர் திருப்பும் திலுப்பா உன்னை திருப்பி போட்டு அடிப்பான் பாரு. மருமகனை விட்டுட்டு உனக்கு மட்டும் மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்த உன் அம்மா ரத்தங்கக்கி போக வாழ்த்துக்கள். இனியும் இது தொடர்ந்தால் அமிர்தம்மாவுக்கு 1000 சவுக்கடி நிச்சயம். இது சத்தியம். கிழவிக்கு என்ன ஒரு தினாவிட்டு பாத்தியா? பிள்ளைய அப்படி ஊட்டி ஊட்டி வளர்க்குதாம்மா கிழவி. இரு வந்து வச்சுக்கிறேன். என்னது, நான் தீனி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த எடுவட்ட பைய ராஜாவை காராபூந்தி காராச்சேவு மிச்சரு இதுல ஏதாவது ஒண்ணு வாங்கி இல்லட்டா 3000 வாங்கிட்டு வந்து என்னை பார்க்க சொல்லு. அவன் வாயில வடை சுட்டுட்டு சுட்டுட்டு போறான். பிசிபில ஒரு தீனி கூட இல்ல. சரி விஷயத்துக்கு வர்றேன். எனக்கு குண்டாசு ரெட் போர்டு அப்ளை பண்ணியாச்சு, நம்பர் வந்தாச்சு. பூட்டான்ல இருந்த பூனை சூப்பு அது எங்க இதுலதான் இருக்கா? பின்னாடி இருக்கும் நினைக்கிறேன். பாருங்க அந்த காமெடி நல்லா இருக்கு பாருங்க. ஆமா இரு, இதுல என்னத்த போடுறீங்க? உங்ககிட்ட கேட்டிருக்கேனா டெல்லியிலிருந்து டிண்டுன்னா கழுதப்பால் எல்லாம் எழுதிருப்பாரு பாருங்க. சரி ஓகே, சோகம் போதும், எனக்கு பசிக்குது. பிரேக்ஃபாஸ்டாக பூட்டான்ல இருந்து பூனை சூப்பு ரெடியா ஆர்டர் பண்ணிட்டேன். மதிய லஞ்சு லண்டன்ல இருந்து எலிப்புழுக்க பொரியல், எரும மாட்டு சாணி வறுவல், டின்னர் டில்லியில இருந்து டின் டின்னா கழுதப்பால் எல்லாம் வருது. ஸோ ஐ ஆம் பிஸி, நான் ரொம்ப பிஸி. முடிஞ்சா நீ வந்து 2 லிட்டர் கோக்கு, 1.5 லிட்டர் மிராண்டா, 1 லிட்டர் பவுண்டோ ஆர்டர் பண்ணி அனுப்பி விடு. டயர்டா இருக்கும்போது குடிக்க வச்சுக்கிறேன். ஓகேவா? மலரும் நினைவுகள் சில. திருப்பூரில் கொரோனா லாக்டவுன் நேரம் மாலையில் புதுரோடு வீட்டில் தினமும் 10 ரூபா நெய் பாக்கெட் வாங்கி, 10 ரூபா சின்ன முந்திரி கிஸ்மிஸ் பழம் வாங்கி, ஆரோக்கிய பால் வாங்கி, பாயாசம் சுட சுட செஞ்சு நீயும் நானும் திலீப்பா எல்லாரும் சாப்பிடுவோமே உனக்கு ஞாபகம் இருக்கா? மதுரையில் ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம குடும்ப டைலாக்கு ஹாய் 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 அப்படின்னு கத்திக்கிட்டே 4 பேருமே ஸ்கூட்டர் ஓட்டிக்கிட்டு வந்தோமே ஞாபகம் இருக்கா? அப்படி உனக்கு ஞாபகம் உள்ள நிகழ்வுகளை அடுத்த லெட்டரில் எழுதவும். நினைவு விளைவுகளை நினைத்து உன் நினைவுடன் வாழும் அன்பு சிக்கா.
ஐ மிஸ் யூ டார்லிங். இதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் படிச்சீங்கன்னா டைம் பத்தாது. எல்லாமே உங்களுக்காக ஒண்ணே ஒண்ணு படிச்சாச்சு படிச்சாச்சு. ஓகே, சாம்பிள் எப்படி இருக்கு, என்ன உள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கறானே. எல்லாத்தையும் இருக்கு அடிச்சிருக்கேன். ஆமா, அதெல்லாம் எழுதக்கூடாத வசனங்கள். ஓகே, எழுதக்கூடாத எழுதுனா சென்சார் போர்டு எப்படி கட் பண்ணுது? ஜெயில உங்களுக்கு அவ்வளவு ரொமான்டிக் மூடு அப்படிலாம் வருமா உங்களுக்கு ஜெயில? வேற எங்களுக்கு என்ன வேலை இருக்கு? எங்களுக்கு செல்போன் கிடையாது, ஒண்ணு கிடையாது. எந்த நினைவுகளை அசை போடுவோம்? எங்களுடைய அந்த மலரும் நினைவுகள், இந்த மாதிரி நாங்க ஆத்துக்கு போனது, குளிச்சது, அடிக்கிற அளவுக்கு அந்த ரொமான்டிக் எல்லாம் அடிக்கிற அளவுனா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல. நம்ம எல்லாம் எப்படிலாம் இருந்தோம், நம்ம அப்படி எப்படி இப்படி இப்படி அப்படிலாம் இருக்கும்ல. அதையெல்லாம் வந்து எழுதிடுறது ஒரு ஆர்வ கோளாறுல. திடீர்னு இருப்போம் கோயம்புத்தூர்ல, அப்படியே எங்க அங்க ஒருவேளை இருக்காது, அப்படியே கம்பி வெளியே அப்படியே வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு மழை பெய்யும், சோன்னு ஒரு மழை, திடீர்னு ஒரு காத்து அடிக்கும், அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு. அப்ப என்ன தோணும், என்ன எழுதிருக்கீங்கன்னா, அதான் உண்மையான புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை, அதுக்கு தாலி தேவையில்லை, ஆனாலும் சமுதாயம் அத தப்பா புரிஞ்சிருக்கும். மோதிரம் மோதிரம் மாத்தினோம், ஆனா அது பத்தாது. இனி வெளியே போனவுடன் முதல்ல உனக்கு கழுத்துல சாமி கோயில் முன்னாடி தாலி கட்ட போறேன். முறைப்படி உன்னை தாலி கட்டின பொண்டாட்டியா இந்த உலகத்துக்கு நெஞ்ச நிமிர்த்தி வாழ வைப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாபான் அடிச்சிருக்கு. ஆமா, தாலி கட்டியாச்சா? அதுக்கப்புறம் வந்து என்னென்ன அதை எழுதியிருப்போம், நானே சொல்லிடுறேன் எழுதுனது என்ன அடிச்சிருக்கிறது என்ன. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்குள்ள வந்து முதலிரவு பெண்களும் சரி ஆண்களும் சரி இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அது கொஞ்சம் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் நிறைய. இவர் எழுதுனாட்டா எனக்கே உடம்பு ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு, காய்ச்சல்லாம் வந்திருக்கு எனக்கு. இவரை நினைச்சா எனக்கு காய்ச்சல் வரும், அது சிறைக்குள்ளே தெரியும். என்ன சிக்கா மாமா காய்ச்சல் வந்துருச்சா உனக்கு அப்படிம்பாங்க, சிரிப்பாங்க எல்லாருமே. லெட்டர் வந்தாலே போதும், காய்ச்சல் உனக்கு எங்க வரும்னே தெரியல அப்படிம்பாங்க. சொல்ல போனா பாத்ரூம் போனா அந்த லெட்டர் எடுத்துட்டு நான் பாத்ரூமே போவேன். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, போயிட்டா நீ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டேன் ஓயாம படிப்பேன். ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு கிடையாது. எங்களுக்குள்ள லெட்டருங்கிறது தினம்லாம் போட முடியாது. எனக்கு 10ஆம் தேதி வரும், அது அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சு கரெக்டா இருக்கா சீல் வச்சு என் கைக்கு வர 10. நான் ஒரு லெட்டர் எழுதி திருப்பி போட்டேன்னா இவங்க கைக்கு 15ஆம் தேதி போகும். அப்ப 6ஆம் தேதி போட்ட லெட்டருக்கு 15ஆம் தேதி தான் பதில். சரி, அப்ப ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் தான் எங்களுக்குள்ள பாஸ் ஆகும் கணக்கு. அப்படி இது பூரா வருஷம் பூரா நாங்க போட்ட லெட்டர். இது இவங்களுக்கு போட்டது. எனக்கு போட்ட லெட்டர் வந்து எங்க அம்மா வீட்டுல வச்சிருக்கீங்க, அங்க இருக்கு எல்லாம் பத்திரமா. இதுக்குன்னே நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், மறுபடியும் ஒரு நாள் வருவேன் மதுரைக்கு, ரெண்டு பேர் லெட்டரை மட்டும் நம்ம படிச்சு அதை ஒரு வீடியோ எடுக்கிறோம். லெட்டர் வீடியோ எடுத்தது இல்ல, அதனால வந்து அது கூட சும்மா ஒரு பொய்யான ஒரு லெட்டரா இருக்கு. இது ரியலா மனிதர்களே அதை நாங்க சந்திக்க முடியாத சூழ்நிலை போட்ட லெட்டர். சரி, இந்த லெட்டர்ல போட்ட மாதிரி கோயில் முன்னாடி தாலி எல்லாம் கட்டியாச்சா? இல்ல, ஆக்சுவலா வந்து இப்ப நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரெண்டு சைடுமே வந்து இன்ன வந்து நாங்க டைவர்ஸ் வாங்கல. சரி, இவங்க வீட்டுக்காரருக்கும் இவங்க டைவர்ஸ் இன்னும் கொடுக்கல, நானும் கொடுக்கல. அதனால வந்து நாங்க தாலி கட்டினாலுமே அது சட்டப்படி வந்து முறையான ஒரு திருமணமா இருக்காதுல. அதனால அதை முறைப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து தாலி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒண்ணு என்னுடைய இஸ்லாத் முறைப்படி, இல்லைன்னா அவங்களுடைய இந்துக்கள் ஒண்ணு கண்டிப்பா நடக்கும், அது உறுதி. ஓகே அக்கா, அண்ணன் எழுதின லெட்டர்லயே இவ்வளவு இருக்கு. நான் இப்ப கேட்ட மாதிரி அண்ணன் மட்டும் தான் அப்படி எழுதுவாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உள்ள பெண்களுக்கு முக்காவாசி லெட்டர்ல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எங்க ரெண்டு பேர் லெட்டர் மட்டும் தான் இப்படி இருக்கும். மத்தவங்களுக்கு வந்து என்ன கேப்பாங்கன்னா, வழக்கு எப்படி இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு தான் பேசுவாங்க. ஆனா எங்களுக்கு என்ன, ரெண்டு பேத்துக்குமே குண்டாசு, வேற என்ன பண்றது, உட்காந்து எழுதுறது இந்த மாதிரிதான் வந்து. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, பழைய லவ் அந்த மேட்டரை பூரா நாங்க பேசுறது, இந்த மேட்டர்ல எழுதி மேட்டர். சரி, சிக்கா வந்து அடிக்கடி உங்களை பாட்டுல கவர்ந்தது உண்டா? என்ன பாட்டு அடிக்கடி பாடுவாரு? எந்த பாட்டை அடிக்கடி பாடுவாரு இவர்? இப்ப அடிக்கடி பாடுற வந்து நீலல் போல நானும்
நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் காரக்கூடும் தன் கொண்ட பாசம் தடமாறிடாது. அப்படிதான் வரா என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான். ஆமா அவர் ஃபீல் ஆயிடுவார். அப்படிங்கும் போது இந்த பாட்டை அடிக்கடி பாடுவோம். ஏன்னா அந்த படத்துல அந்த கேரக்டர் அந்த படத்தோட கதை தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி சொல்றது, கார்த்திக்கு லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனா வந்து இவங்க ஒரு வேற மாதிரி இருக்கும் போது வந்து அவங்க சிவகுமாரா விஜயகுமாரா ராதா ரவி அண்ணா அவர் வந்து லைஃப் ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த படத்தோட கதையே ஒரு டிஃபரெண்டா இருக்கும். அப்படி அந்த பாட்டு பாடும் போது எங்களுக்குள்ள நாங்க பிரிஞ்சாலே அடிக்கடி இந்த பாட்டு பாடுவோம். யார் ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க அதிகமா? நிலாவேவா செல்லாதேவான்னு வரும். நான் நிலாவேவா சூர்யாவேவான்னு சொல்லி லெட்டர், அது மறக்க முடியாத லெட்டர் இவங்களுக்கு. அந்த மாதிரி லெட்டர் நிறைய இருக்கு. இல்ல எங்களுக்கு முன்னாடி இவ்வளவு உங்க ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க அந்த ஐ லவ் யூ பரிமாறிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா சொல்லிட்டாங்க.